ரயிலில் பட்டிமன்ற பேச்சாளர் இளம்பெண் யோகதர்ஷினியிடம் ஆபாச செய்கை காண்பித்து அத்துமீறிய போதை ஆசாமி அடுத்த கணம் வீடியோவாக பதிவு செய்து துணிச்சலாக புகார் கொடுங்கள், இது போன்ற ஆண்களை விட்டுவிடக் கூடாது என பரபரப்பாக பேசிய யோகதர்ஷினி குறித்த காணொளி. பாருங்க, ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன், அவங்க உட்காந்துருந்தேன், ப்ரோக்ராம் பட்டிமன்றம் போயிட்டு இருக்கேன், அங்க உட்காந்துருந்தேன். இந்த இங்க உட்காந்துருந்தவர் அங்க வந்து உட்காந்துட்டு பார்த்து ஒரு மாதிரி தப்பா இது பண்ணிட்டு சாரை கூப்பிட்டுதான் இவங்கள்தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ வந்துட்டு உடனே நீங்க யார் பார்த்தாலும் சரி உடனே ஆக்சிடென்ட் ஆகுங்க. எப்படிலாம் உள்ளவங்க எல்லாம் ட்ரெயின்ல பிஹேவ் பண்ணா வந்தாக்கா எப்படிதான் லேடிஸ் வந்துட்டு ஃப்ரீயா நாங்க எப்படிதான் டிராவல் பண்றது. அந்த ஆசாமியை பிடித்து சென்று போதையை தெளிய வைத்து கைது நடவடிக்கை எடுத்த ரயில்வே போலீஸ். காரைக்காலில் இருந்து மயிலாடுதுறை வழியாக பெங்களூரு செல்லும் விரைவு ரயிலில் பட்டிமன்ற பேச்சாளர் இளம்பெண் யோகதர்ஷினி பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது கூட்டம் இல்லாத ரயிலில் எதிரில் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்த போதை ஆசாமி ஒருவர் அவரிடம் தவறான செய்கைகளை காட்டினாராம். இதனை பார்த்து கடும் ஆத்திரமடைந்து டிக்கெட் பரிசோதகரை அழைத்து அந்த நபரை பிடித்துக் கொடுத்த யோகதர்ஷினி இதுகுறித்து வலைதளத்திலும் பதிவு செய்து பெண்கள் துணிச்சலாக புகார் கொடுக்க வேண்டும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தி பேசியதோடு அந்த நபர் குறித்து மயிலாடுதுறை ரயில்வே காவல்துறையில் புகார் கொடுத்து மதுபோதையில் இருந்த அந்த நபரை போலீசார் கைது செய்து தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். பாருங்க, நான் இப்ப ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன், இந்த ஆளு நான் இங்க உட்காந்துருக்கேன், எனக்கு ஆப்போசிட்ல வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி தப்பா பார்த்தது இல்லாம இப்ப சார் வந்து இப்ப வந்து புடிச்சு வச்சிருக்காங்க. நான் அதனால ட்ரெயின் இதை புடிச்சு நான் வந்து செயின் புடிச்சு நான் இழுத்துட்டு ட்ரெயின் நிறுத்தி இருக்காங்க. ஏன் இப்படி இந்த மாதிரி அவங்க எல்லாம் தயவு பண்ணி சொல்லாதீங்க, பாருங்க.